நெட் டிவி ஃபார் யூ 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 million வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹலோ மை டியர் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், மூஞ்சி பார்க்கறதுக்கு செம்ம டயர்டாக இருக்கும், என்னடா தூக்கி எஞ்சிட்டு வந்து ரிவ்யூ பண்ணுறான்னு யாரும் என்ன தப்பாக நினைக்குவானா. காலையிலேயே போய் வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அப்படின்ட்டு போயிட்டு வந்தால் இந்த ஆஃபீஸுக்கு ரிவ்யூவோட தான் வருவேன் அப்படின்ட்டு போயிட்டு அந்த படத்தை ரிவ்யூ பண்ணிட்டு அப்படியே கையோட அப்படியே பேரன்பு படத்துக்கு போயிட்டு அந்த படத்தையும் அன்போடு உங்கள்கிட்ட தரலான்ற வந்து தொட்டு தூக்கம் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சா, அதனால மூஞ்சி அந்த மாதிரி இருக்குது. பேரன்பு அந்த படத்தை பற்றி எல்லாரும் ஹாஹா ஹோஹோன்னு புகழ்ந்து பேசினதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தே ஆகணுன்ற ஒரு வெறியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால தான் உடனே உங்களுக்கு பேரன்பு படத்தோட ரிவ்யூ தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லேட்டாக வந்து பார்க்குறவங்களுக்கு, ஆல்ரெடி இந்த படத்தோட ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்குறவங்களுக்கு இந்த ரிவ்யூ ஆனது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து ராம் முதல்ல அவரை பற்றி பேசுவோம். கற்றது தமிழ் அண்ட் தங்க மீன்கள் அண்ட் தரமணி அந்த படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு படம் பார்த்தாச்சா. இந்த பேரன்பு படத்தில் வந்து டைரக்டர் ராம் என்ற ஒரு பேர் போடாமல் ஏதோ ஒரு படம் அப்படின்னா உள்ளே போய் கொஞ்சம் படத்தை பார்த்துட்டு வந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தது ராம் சாரோட படம்ட்டு. இந்த மாதிரியான படங்கள் அவரால் மட்டும் தான் எடுக்க முடியும். ஒரு யதார்த்த மனித உணர்வுகளோட பூந்து விளையாடுறதுன்றது ராம் சாரனால ரொம்ப இயல்பாகவே பண்ண முடியும். சரி, அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் தான் வந்து ராம் அவர்கள். இந்த படமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இயற்கைன்ற ஒரு விஷயத்தையும் உள்ள எடுத்துட்டு வந்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அவர் சொல்ல வந்தார். அவர் சொல்ல வந்த விஷயம் இவ்வளோ தான் நம்ம வந்து அது ஈஸியாக ஒரு சின்னதாக ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்ல கூட பண்ணிட்டு போயிடலாம். அவர் என்டையராக 2 hour 20 நிமிஷம் இருக்கிற படத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்ட செரபல் பால்சின்ற ஒரு நோயால் பெருமுலை வாதம்னு சொல்லுவாங்க தமிழாக்கம், அதில் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தையை வளர்க்குற தகப்பன், இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்னால நம்மளோட ரியல் லைஃப்பில் நிறைய பேர் பார்த்துருப்போம். நிறைய ஸ்பெஷல் சைல்டு அங்கே உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களெல்லாம் வளர்க்குற அந்த அந்த குழந்தைகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கடவுளோட குழந்தைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அவங்களாம் வந்து கடவுளோட குழந்தைகளாக இருந்தாலும் அவங்கள வளர்க்குற பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் உண்மையான கடவுள் தான்றத வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான் நடிகர் ஆக்சுவலி மம்முட்டி அப்படின்றவர் வந்து அவரு கூட போட்டி போட்டு இந்த சாதனை அவங்க பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு ஒரு இடங்களையும் வேற லெவலில் இருந்தது. ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஆக்சுவலி இன்னசென்ட் கேரக்டராக இருந்தாலும் அந்த இன்னசென்ட்குள்ள நம்ம எல்லாரை விட பல மடங்கு ஒரு மெச்சூரிட்டி கலந்துருக்கும். இப்பேற்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ண விதமோ அண்ட் அது இல்லாமல் இவங்க சாதனா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து படத்தில் வந்து பயங்கரமாக இருந்தது. இந்த படம் வந்து ஆக்சுவலி ஓவராலாக பார்க்கும்போது வந்து ரொம்ப ஸ்லோவான, ரொம்ப ட்ராகாக, ரொம்ப ட்ரையாக போகிற படமாக இருந்தாலும் ஆக்சுவலி இந்த படம் வெளியில் வரும்போது நிறைய தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்குன்ற படம் அடிச்சு சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் உதாரணத்துக்கு இது மாதிரி காக்கா முட்டை இது போன்ற படங்கள்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் கலெக்ஷன் பெற்றிருந்தது. அதே நேரத்தில் ஒரு புதிதமான அனுபவத்தை நம்மளுக்கு கொடுத்துருந்தது. ஆனால் இந்த வகையில் பேரன்பு கண்டிப்பாக எல்லா படங்களும் கம்பேர் பண்ணும்போது ஒரு வேற லெவல் ஃபீல் உங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் எந்த லெவலில் வெற்றி அடையன்றது கொஞ்சம் சந்தேகமான விஷயமா தான் இருக்கு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண பிஎல் தினபன் அவரை பற்றி சொல்லி அவனா இப்பேற்பட்ட ஒரு ஸ்கிரிப்டே எடுத்து ஒரு டேரக்டர் அப்ரோச் பண்ணுறாருன்னா அவர் கண்டிப்பாக அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றிலாம் யோசிச்சிருக்க மாட்டார். இப்பேற்பட்ட ஒரு படைப்பை நம்மளோட பேனரில் இருந்து தமிழ் சினிமா கொடுக்கணும்ட்டு அவர் நினச்சிருப்பார் இல்லையா, அந்த ஒரு பெரிய மனசுக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்கல் டீமை பற்றி பேசி அவனா யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு இடத்துலையும் விளையாடுது. அவர் வந்து ஒரு வேற லெவலான ஒரு மியூசிக் டேரக்டர், மாஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டி லெவலில் இருக்கிற ஒரு மியூசிக் டேரக்டர். இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு அவர் பண்ண மியூசிக்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிச்சு. அண்ட் சூர்யா பிரதாமன் அவரோட எடிட்டிங்கும் படத்தில் ரொம்ப நடந்தது. அண்ட் இன்க்ளூடிங் தேனி ஈஸ்வரனோட சினிமாட்டோகிராஃபி லெவல் அண்ட் ராமோட டேரக்ஷன் இது எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இந்த படத்தில் இல்லைன்றது ஒரு வருத்தம் வந்து இருந்தது. ராம் அவங்களோட படங்களில் நாமுத்துக்குமார் இல்லை, ஒரு நாமுத்துக்குமார் இல்லாத ஒரு ராமோட படம் எப்படி இருக்கும் போது அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல. நம்ம தெரியல நாமுத்துக்குமார் இந்த படத்தில் இல்லை, அவரே இல்லையா, இல்லை இந்த படத்தில் அவர் இல்லையான்ற ஒரு குறை வந்து மனசில் ஒட்டிகிட்டே தான் இருந்தது. அது எக்கறதுனால எடுக்க முடியல. ஸோ இதுக்கு முன்னாடி ராமர்களோட சிந்தை ஆனந்த யாழை மீட்டுகிறாள் பறவை எங்கு பறக்கிறாயின்ற மாதிரி எவ்வளோ ஏகப்பட்ட சாங்ஸ் எல்லாமே ஒரு டைரக்டர் அண்ட் ஒரு பாடலாசிரியர் இவங்களோட ஒரு காம்போன்றது அதிகமாக ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு பாடலாசிரியர் இசையமைப்பாளர்ன்ற மாதிரி தான் போவோம். ஆனால் இவங்களோட ஒரு காம்போ இந்த படத்தில் இல்லைன்றது ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குற விஷயமா தான் இருந்தது. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ இவங்க எல்லாரும் சேர்ந்த படம் தான் இந்த படத்தை வந்து இது மம்முட்டி காணப்படும் இது ராம் காணப்படும் எடுத்துக்க முடியாது. இவங்க எல்லாரும் சேர்ந்த படம் தான் இந்த படம். ஆக்சுவலி வந்து இவ்வளோ நாள் நம்ம ஒரு விஷயங்களை எப்படி பார்த்துருப்போம், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம லைஃப்லாம் விட பல பிரச்சனைகள் இருக்கிற மக்கள் மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மனிதர்களையும் இந்த பூமி தாங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். ஒரு படம் நல்லா இல்லை மொக்கையாக இருக்குது அப்படின்னா நல்லா இல்லை மொக்கையாக இது தியேட்டருக்கு போதுங்கன்னு சொல்கிற உரிமை எங்களுக்கு இருக்கும்போது படத்தை போய் தியேட்டரில் பாருங்கன்றதும் வந்து கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ரிவ்யூவராக எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அதனால் பேரன்பு நம்ம கொண்டாட வேண்டிய படம் இது. நம்ம தான் இந்த படத்தை வந்து கைப்பிடிச்சி தூக்கிட்டு எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் ஃபைனலாக எனக்கு இருக்கிற ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா அந்த பேபி சாதனா தங்க மீன்கள் படத்திலே 61வது ஆண்டுக்கான தேசிய விருதை பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த பொண்ணு வாங்கியிருந்தாங்க. நம்ம ஊரில் எவ்வளோ அவார்ட்ஸ் தராங்க குறிப்பிட்டு பேர் சொல்லல. ஏன்னா நம்ம ஊரில் தந்த லோக்கல் அவார்ட்ஸ்லாம் எந்த ஒரு அவார்டு ஒரு சின்ன ஒரு அவார்டு கூட அந்த பொண்ணுக்கு தந்து அந்த பொண்ணை வந்து ஊக்குவிக்கல. ஆனால் தேசிய விருது அந்த பொண்ணு வாங்கிட்டு இருந்தது. பேரன்பு படம் அதை விட கம்பேர் பண்ண வந்து பல மடங்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த பொண்ணு இந்த படத்தில் கொடுத்துருக்கு. ஆனால் இதை நம்ம ஊரில் கொடுக்குற அவார்ட் ஃபங்க்ஷன் எப்படி பார்க்க போகிறாங்கன்றது தெரியல.
எங்களோட டி ஃபார் யூ ரிவ்யூ டீம் இந்த படத்துக்கு கொடுக்குற ஸ்டார் 3.5. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா அண்ட் பேரன்பு படம் அந்த படத்தை பற்றின தாட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதோட முக்கியமாக நெட் டி ஃபார் யூ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.